லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க. முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர் சம்மந்தப்பட்ட பல இடங்களில் ரெய்டு, பொதுக்குழுவை நடக்காமல் செய்கிறதுக்கு தான் ஸ்டாலின் இதை இந்த ரெய்டை நடத்தியிருக்காங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று அந்த வேலுமணி வீட்டில் ரெய்டு பண்ணாங்களே, அது பொதுக்குழு நடத்துறதுக்காக எடப்பாடி யார் கூப்பிட்டு நடத்தினார். அதை பற்றி ஒரு வார்த்தையே காணுமே, நல்லா தெளிவாக தெரியுதுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்க்கும்போது பாவமாக இருக்குது, இப்படியும் முடியல அப்படியும் முடியல, ரெட்டை தலைமை வேணாங்கிறாரு. அங்கே இவருக்கு இருக்கிற தலைமையே ரெட்டை தலைமை தான், அமித்ஷா மோடின்னு ரெண்டு தலைமையில் தான் இவர் இப்போ இப்போ இருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து மாநில அரசு ஒரு பக்கம் போட்டு இஷ்டத்துக்கு அவங்க ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் நம்ம சொந்த தலைவர் நம்ம ஆள் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பாஜக, அவங்க ஒரு பக்கம் நீ பொதுச் செயலாளர் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே கழட்டிக்கிட்டு அடிப்பு தெரியுமா அப்படின்றாங்க. என்ன தான் பண்ணுவார் பாவம் பழனிசாமி, பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கிறதுக்கு பாஜக ஆதரிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுவாரா? இல்லை மாநில அரசும் ஒன்றிய அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி நமக்கு வேண்டப்பட்டவங்களும் ஒரு வழி ஆக்கிக்கிட்டு இருக்காங்களே, அதை நினச்சி வேதனைப்படுறதுன்னு நினைப்பாரா? பழனிசாமி நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது. பொதுக்குழுவை நிறுத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டம் வேண்டியது இல்லைங்களே. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன், பொதுக்குழு உறுப்பினர்களை வந்து கட்சி தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டுங்கிறது எம்ஜிஆருடைய உயல். அப்படி இல்லைன்னா, கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை தலைமை இல்லைன்னாக்கா, அந்த சொத்துக்கள் அதிமுகவுடைய சொத்துக்கள் அனைத்தும் காது கேளாத ஒரு பள்ளிக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது எம்ஜிஆருடைய உயில். இன்றைக்கி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களாக இருப்பவங்க யாராவது தேர்தலில் நிற்கப்பட்டு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்களா? இந்த ஒரு கேள்விக்கு நீதிமன்றம் நியாயமான ஒரு பதிலை சொன்னாவே பொதுக்குழு நடத்த முடியாது. ஒரு கேள்வி தான், தலைமைக் கழகத்தால் தேர்தல் நடத்தப்பட்டதா? தேர்தல் விண்ணப்பம் வாங்க வந்தவங்களே அடித்து உதச்சி துவம்சம் பண்ணி ரத்த களரியாக்கி வெளியே துரத்துனீங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு இவங்களாம் தான் பொதுக்குழு உறுப்பினர்கள், நீங்களே போட்டுக்கிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு கொஞ்சம் பேர், பன்னீர்செல்வம் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர், ஆக இவங்களாம் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்டவர்கள், அவங்க எப்படி பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆக முடியும்? பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கே தேர்தலெலாம் நடத்தணும்னு சொன்னாக்கா அந்த தேர்தல் இதை விவரத்தை சொல்லுங்கள். இப்போ நான் நிற்கிறேன் பொதுக்குழுவுக்கு நின்று, நீங்களே நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் எடுத்து நிற்கிறோம், என்னை விட நீங்கள் அதிகமாக வாங்கி ஜெயிச்சிங்க, இவர் ஃபெலிக்ஸ் வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, நான் இவ்வளோ ஓட்டு வாங்கினேன், காந்தராஜ் இவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, இந்த தேர்தலை நடத்தி இவர் வந்து பாலசுப்ரமணியம் தான் தேர்தலை நடத்த அதிகாரி, அவர் கொடுத்த தீர்ப்பு இதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க, அந்த ஓட்டு விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தேர்தல் நடந்தது, இந்த ஏரியாவுக்கு இவர் தேர்தல் நடத்தினார், இவங்க போட்டிக்கிட்டாங்க, இவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, இந்த ஓட்டு வித்தியாசத்தில் இவர் ஜெயித்தார் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் இன்றைக்கி ஒரு வெளியிட்டீங்களா? பொதுக்குழுவே இல்லைன்றீங்களா? பொதுக்குழுவே கிடையாதுங்க. சட்டத்திட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எம்ஜி அதாவது கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்க நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படாத உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களெல்லாம் குழந்தை பொதுக்குழு உறுப்பினராக விட்டால் ஒரு நிர்வாகிகள், எனக்கு பழனிசாமிக்கு வேண்ட ஒரு கூட்டமும் பன்னீர்செல்வத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு கூட்டமும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்குது. தொண்டர்களோட சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சியாக அது இருக்குது. இதை வந்து நீதிமன்றம் கவனிக்கணும். இல்லை ஓபிஎஸ்க்கு கூட்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓபிஎஸ்க்கு இருக்கு ஐயா, அவர் கூட்டம் இருக்கோ இல்லையோ அவரால் தடுக்க முடியுதில்லை, தடுக்க முடியுதில்லை. நீங்கள் கிருஷ்ணனும் கிருஷ்ணன்கிட்ட அர்ஜுனனும் துரியோதனும் போய் உக்காந்தாங்க. உக்காந்த உடனே துரியோதனை வந்து தலைமாட்டில் உக்காந்தான், தான் பார்த்த உடனே தன்னை பார்க்கணும்னு. அர்ஜுனன் வந்து கால் மாட்டில் உக்காந்தான், கிருஷ்ணனுடைய கால் மாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கார் கிருஷ்ணன். எந்திரிச்ச உடனே அவர் பார்த்து வந்து அர்ஜுனனை தான் பார்க்குறாரு, ஏன்னா நேரம் இவன் தலைக்கிட்ட உட்காந்துன்னா துரியோதனன் என்ன அர்ஜுனா என்ன வேணும்னு கேட்டார். அங்கேயே ஆரம்பிச்சிட்டார் கிருஷ்ணன் தன்னுடைய வேலைகளை. அப்புறம் என்ன பண்ணார், ரெண்டு ஆப்ஷன், என்னுடைய படை பலம் சகலமும் ஒருத்தருக்கு போகும், நான் மட்டுமே ஒருத்தருக்கு வருவேன், இது ரெண்டு ஆப்ஷன், நான் வேணுமா இல்லை என்னுடைய படைபலம் வேணுமா அப்படின்னு கேட்டார். துரியோதனன் உடனடியாக உன் படைபலம் அப்படின்னா, கிருஷ்ணன் அர்ஜுன் இருந்துக்கிட்டு நீ மட்டும் எனக்கு பக்கத்தில் இருந்தால் போதும்னா. போருடைய முடிவு என்னாச்சு, ஒரே ஒரு ஆள் வந்து உட்கார்ந்த கிருஷ்ணன், கிருஷ்ணனை கூட்டிக்கிட்டு வந்த அர்ஜுனன் வெற்றி பெற்றான். கிருஷ்ணனுடைய அத்தனை படைபலத்தையும் கூட்டிக்கிட்டு போன துரியோதனன் தோல்வி அடைந்தான்.
இது பழனிசாமிக்கு இந்த கதையை சொல்லணும். ஏன்னா கம்பராமாயணத்தையும் வந்து சேக்கலார் எழுந்து தான் சொன்னவர், அந்த அளவுக்கு ஒரு இலக்கிய புலமை வாய்ந்தவர். அவருக்கு இதெல்லாம் சொல்லணும். ஆளை வச்சுக்கிட்டு வர்றதுனால மாத்திரம் நீங்கள் வெற்றி பெற்றிட முடியாது. இதே தான் நான் வந்து ஏற்கனவே சொன்ன ஒரு இன்னொரு உதாரணம் இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, ஜானகேணி ஜெயலலிதா அணின்னு பிரிஞ்ச போது ஜானகேணியோடு எல்லாருமே போயிட்டாங்க. அதாவது அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணனும் அவங்க அங்கே தான் போயிருந்தார். அவங்களாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அத்தனை பேரும், அத்தனை அமைச்சர்கள், அத்தனை எம்எல்ஏக்கள், அத்தனை கட்சி நிர்வாகிகள், அத்தனை பேரும் ஜானகிட்ட போயிட்டாங்க. கேட்டபோது அன்றைக்கி நடந்த ஒரு சில இந்திரா காங்கிரஸ் நடத்தின சில லீலா வினோதங்களால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சின்னம் கிடைக்காம போச்சு. ஜெயலலிதாவுக்கு வந்து சேவல் சின்னமும் ஜானகிக்கு வந்து இரட்டைப்புறாவும் கிடைச்சது. தேர்தலில் அவங்க தோத்தாங்க. ஆனால் மிக பெரும்பான்மையாக ஜெயிச்சது, பெரும்பான்மை இல்லை, ஏறத்தாழ ஒரே ஒரு உறுப்பினர், ஒரே ஒரு வேட்பாளர் தவிர மிச்ச அனைத்து பேரும் ஜெயலலிதா ஜானகேணியில் தோற்று போனாங்க. பிஹெச் பாண்டிய ஒருத்தர் மாத்திரம் தான் ஜெயித்தார். ஜெயலலிதா அணியில் அவங்க பெரிய வெற்றியை பெற்றாங்க. உடனே கட்சி அவங்கக்கிட்ட போச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கூட்டத்தை வச்சுக்கிட்டு மாத்திரம் நீங்கள் வந்து தனக்கு ஆதரவு வந்துருச்சு, ரொம்ப சுலபமாக அவர் டீல் பண்ணுறாருங்க. இப்போ பாருங்கள், பிள்ளையும் கிள்ளிப்பிட்டு தொட்டிலையும் ஆட்டின மாதிரி பாஜக நடத்துது. இந்த பக்கம் உன்னுடைய பொதுக்குழுவுக்கு எந்த தடையும் கிடையாது, நீ நடத்திக்கலாம், பொதுச் செயலாளர் போட்டியை இதை தேர்தல் நடத்தலாம்னு ஒரு உச்ச நீதிமன்றம், ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிற இன்னொரு இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து யார் பொதுச் செயலாளராக வர்றதுக்கு அனுமதி கொடுத்து அந்த நீதிமன்றம் சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குதோ. நேற்று நீங்களாம் கூட சொன்னீங்க, ஏறத்தாழ அவர் வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மத்தியானத்துக்கு மேலே என்னாச்சு, வேலுமணி வீட்டில் பயங்கரமான ரைடு. இன்றைக்கி என்ன இருக்குது, மாநில அரசு ஒரு ரைடு. ஆக பழனிசாமி எப்படி தூங்குவார், எப்படி தூக்கம் வரும், அவருக்கு நிம்மதி இருக்குமா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஏற்கனவே ஓபிஎஸ் பரதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பரதன் வந்து அவங்க அம்மா ஆதரவு வச்சுக்கிட்டு பதவி வாங்கிட்டு ராஜா ஆகிட்டான். அவன் அதுக்கப்புறம் ராமனுடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சில்லை. நீங்கள் ராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ராமன் காட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி வந்து என்னத்தை வாழலாம், பொண்டாட்டி போயிட்டா, பிள்ளை இல்லை, யாருமே இல்லை, ஒண்டியாக கிடந்தான். கடைசி நிலையில் வந்து பசங்களே வந்து அப்பனை அடையாளம் தெரியாமல் அடித்து துரத்தி கொண்டு போய் சரையு நதியில் தள்ளி தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. அதுதான் ராமாயணம். அது அந்த அதுவும் அந்த நிலைமையில் தானே இப்போ இவர் இருக்கார் பழனிசாமி. ராவணனை ஜெயித்தார், அதுக்கப்புறம் என்னத்தை வாழ்ந்தார்? ராவணன் வந்து அழியா புகழ் பெற்ற ஒருவனாக மாறிப்போனான். பிற்காலத்தில் அவர் ராவணன் பற்றி என்ன சொல்வது, ஒரு அற்புதமான இசைக்கலைஞன், சிவபெருமானுடைய உத்தமமான பக்தன், அவனை கொன்னது பெரிய பாவம்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் இருக்கிற இது என்ன கோயில் என்ன, சிவபக்தனான ராமனை ராவணனை கொன்னது அந்த பாவம் சிவதோஷம் நீங்கணுங்கிறதுக்காக தான் அந்த லிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணி ராம வணங்குறான். ராமனால் வணங்கப்பட்ட லிங்கம்ங்கிறதுனால தான் ராமலிங்கம்னு பேர் அதுக்கு. அதுதான் இப்போ இன்றைக்கி பழனிசாமிக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜெயிக்கிறாரு, உபயோகம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்கிறாரு. அது அவருக்கும் தெரியுது, உதறி போய் கிடக்கிறாரு. இந்த ரெய்டுகள் தொடர்ந்ததுன்னா, மாநில அரசும் ஒன்றிய அரசும் மாறி மாறி ரெய்டுகள் தொடர்ந்தால் பொதுச் செயலாளர் பதவி வச்சுட்டு என்ன பண்ண போகிறார்? இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா இவர் கூட இருக்கவங்களாம் எதுக்காக இருக்காங்க? இவர் நம்மளை காப்பாற்றிடுவார். நம்ம எல்லாம் அந்த பழனிசாமி கூட இருக்கவங்க மாத்திரம் இல்லை, அந்த இப்போ நிர்வாக குழு உறுப்பினருங்கன்னு சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மத்திய இதில் பிடியில் சிக்காமல் தப்பிச்சிருக்காங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். அத்தனை பேர் மேலே என் கேஸ் இருக்குது. அவங்களாம் தன்னை பழனிசாமியை காப்பாற்றுறதுங்கிறதுக்காக தான் கூட உட்காந்துட்ருக்காங்க. இந்த பழனிசாமியால் காப்பாற்ற முடியாது அப்படின்னாக்கா அவர் பொதுச் செயலாளர் ஆனால் மாத்திரம் என்ன லாபம் இருக்கும் போது அத்தனை பேர் பன்னீர்செல்வம் பக்கம் வரமாட்டாங்கங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? எவ்வளோதான் இப்போ இந்த சண்டை போயிட்டே இருக்குமா அந்த போட்டி? நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி கிகரில் உள்ள பிளேட் மாதிரி சொல்கிற ஒன்று தான், வர்ற 2023 மே மாதம் வரையில் இந்த சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாஜகவினுடைய திட்டம் வந்து பிரமாதமாக பழிச்சிருக்குது. அதிமுகங்கிற பேரே இல்லாமல் போய் அது ஏதோ மற்றவங்க பற்றியெல்லாம் பேர் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த அண்ணாமலை வேறு நடுப்பதில் கோமாளித்தனம் பண்ணி ஊடகங்களுடைய அட்ராக்ஷனெல்லாம் ஒரு காமெடி சீன், வடிவேல் வந்தவங்க அந்த ஹீரோவினுடைய சீனே மறந்து போய்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசியல் காமெடியனா அண்ணாமலை இருந்தனால எல்லாம் நம்ம அங்கே பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம். அவர் அடிக்கிற கூத்துக்கெல்லாம் கமெண்ட் அடித்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டோம். சீரியஸ் பாலிட்டிக்ஸே இல்லாமல் அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்தார், வேடிக்கையாக இருந்தது. இப்போது அவரை ஓரவங்கிட்ட நிறுத்திட்டாங்க, இந்த மாதிரி வேறு வேலை இருக்குது, நீ இப்போதைக்கு வந்து வராதண்ணா.
அவங்க சொன்னதுலேருந்து இன்றைக்கி வரலாம் அண்ணாமலை காட்சியிலேயே வரல, அதை கவனிச்சிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே அடையாளம் இல்லை. இப்போ தானே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா என்ன என்ன நடத்தினாங்க? திமுக அரசை கண்டிச்சு இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியுது. முதல்ல எப்படி இருந்திருக்கோம்? அண்ணாமலையினுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு ஸ்டாலின் பயந்து நாட்டை விட்டு ஓடி விட்டாருங்கிற அளவுக்கு பேசியிருப்பீங்கல்ல? அது காரணமே இன்றைக்கி அது அது காரணம் என்னன்னா, நீ கொஞ்சம் அடக்கி வாசி அடக்கி வாசிட்டாங்க. மாநில சீனிவாசன் டெய்லி ஒன்று சொல்லுவாங்களே, கிழக்காப்பிரிக்காவில் இருக்கும் பாஜக தலைமை இது வந்து இன்றைக்கி பெரிய அந்த தலைவரை வந்து நான் நேற்று சந்தித்து கிழக்காப்பிரிக்காவில் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸை வளர்த்தலாம் என்பதை பற்றி ஆலோசனை தேடலாம் செய்திகள்லாம் போட்டு ஒன்றையுமே கடமை வானதிக்கிட்டு இருந்து ஒரு செய்தி கடமை. அதிமுக சுத்தமாக மறந்து போயிருந்தோம். போன மாதம் நமக்கு அதிமுக பற்றி ஐடியா இல்லை, பழனிசாமி என்ன பண்ணுறாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் காணாமல் போயிருந்தார். அப்பப்போ வாயை திறப்பார், எல்லாம் சரி சரி சும்மாரியா அண்ணாமலை காமெடி பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ வந்து குறுக்க வராத அப்படி சொல்லி அமைச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இன்றைக்கி பழனிசாமி பேசு பொருளாக மாறி இருக்கிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க, லைம்லைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை அப்படியே இந்த டெம்போ அப்படியே கொண்டு வந்து இந்த என்ன நடக்கும் பொதுக்குழு, இப்போ நீங்கள் 11ஆம் தேதி பரபரப்பாயிடுவீங்க, பொதுக்குழுவில் என்ன நடக்க போகிறது, அங்கே ஒரு சீன் ஒன்று நடக்கும், அதிலேருந்து ஒரு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்டி கிளைமேக்ஸு, அப்புறம் வந்து கிளைமேக்ஸு, மறுபடியும் எல்லாம் வந்து ஒரு இது வரும்போது வர மே மாதம் ஜூன் மாதத்தில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் வரும். இதுதான் சீனாரியல். இப்போ ஒன்றுபட்ட அதிமுக வந்து இரட்டை தலைமையில் இருக்கும், அது எதில் வேணால் இருக்கும். அது அது ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான். ஆண்டவன்னா பிஜேபி சொல்கிறீங்களா? தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் எங்கெங்க போனாங்க? கட்சியில் பிளவு வந்த உடனே என்னாச்சு? பழனிசாமி நேராக இதை பன்னீர் சொன்ன நேராக டெல்லிக்கு போயிட்டார். நானே பார்த்துக்கிறேன்னு பழனிசாமிக்கு டெல்லியில் அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள தம்பிதுரை அனுப்புகிறாரு. நல்லா செல்வாக்கு மிக்க தன்னுடைய ஜாதிக்காரரை அனுப்புகிறாரு. அதில் கூட வேறு ஜாதிக்காரர் அனுப்பலாம், அதை கவனிச்சிக்கலாம். நீங்கள் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்காரு, நம்ம ஜாதிக்காரனாக இருக்கிறது சேஃபு அப்படின்னு அது மாதிரி அவர் விளையாடுறாரு. ஆக இவங்களுடைய தலைமை காட்சா இதுங்கிறது பாஜக தான்னு நான் திருப்பி திருப்பி சொன்னபோது நீங்கள்லாம் சிரிச்சிங்க. இன்றைக்கி அது ப்ரூவ் ஆகி போச்சு. அப்போ அதிமுகவே ஒரு பாஜக தான் அப்படின்னு சொல்லலாமா? இன்னுமா இன்னும் கேட்டுக்கிட்டு இந்த கேள்வியை இப்படியெல்லாம் கேட்டிங்கனாக்கா பழனிசாமி கன்ஃபியூஸ் வந்துருங்க. நம்ம இதுக்கு மேலே இன்னும் என்ன தான், சசிகலாவுக்கு வந்து தரையோடு படுத்தார், தரைக்கு அடியிலையும் போயிட்டார்ல பாஜக கிட்ட, பள்ளம் தோட்டி அதுக்குள்ளே போயிருக்காரு. ரெண்டு பேரும் அப்படி தான் போயிருக்காங்க. பன்னீர்செல்வத்தை மாத்திரம் விடுவாங்க, பன்னீர்செல்வமும் அப்படி தான் இருக்கிறாரு. அதனால் அதிமுகவை சிலர் இப்போ திராவிட கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, பேரில் திராவிடம் இருந்துட்டால் போதுங்களாங்க? இப்போ இந்த விஜயகாந்த் அவருடைய கட்சிக்கு பேர் என்ன பேர்? என்ன தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். அது அவருக்கு திராவிடத்தை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இது சொல்ல போனாங்க, நீங்கள் லட்சிய வரியோடு ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்தார்னு எடுத்திங்கன்னாக்கா வைகோவை சொல்லலாம். அவருக்கு அந்த திராவிட இயக்கத்தில் இருந்த தீவிரமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இந்த திராவிட இயக்க கொள்கைகளை அவர் கையில் எடுத்துக்கிட்டு அவர் போனது எல்லாம் இருந்தது. தேர்தலில் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஆனால் அவர் ஒரு லட்சியவாதிங்கிறத நிரூபிச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கு வரல நான் அவரை பார்க்குறது அப்படி தான் பார்க்குறேன், ஒரு லட்சியவாதி அவர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திராவிடன் எடுத்திங்கன்னா குளத்தூர் மணி, சுபைவர பாண்டியன் இவங்கெல்லாம் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அரசியலுக்கு வரல. வீரமணி ஐயா கூட அரசியலுக்கு வரல, தேர்தல் அரசியல், தேர்தல் அரசியலுக்கு அவர் வரல. அவர் வந்து தன்னுடைய சமூக நீதியை காப்பாற்றணுங்கிற அந்த பிடியில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. அது மாதிரி அவங்க இருந்துக்கிட்டு அரசியலில் இருக்கிறதுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னாக்கா திராவிட இயக்கம்னு எடுத்திங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம், வைகோவனுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இது ரெண்டு தான். விஜயகாந்த் வந்து அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவ்வளோதான். அரசியலில் இருந்த இந்த திராவிடங்கிற பேரை வச்சுக்கிட்டு இருக்க இந்த மூணு பேர் தான். இதில் வந்து வைகோவும் இவங்களும் அதிமுக வந்து அதில் பேர் எப்படி விஜயகாந்துக்கு வந்து திராவிடத்துக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பிரேமலதா கிட்ட போய் திராவிட இயக்கத்தின் கொள்கைன்னு கேட்டுப்பாருங்கள், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அது அந்த அரசியல் இது தேர்தல் வர்ற நேரத்தில் எங்கே போனாக்கா பெரிய லாபம் கிடைக்குமோ அந்த பக்கம் போகிறத தவிர அந்த அம்மாவுடைய அரசியல் ஞானம் என்ன? அப்போ சீஃப் மினிஸ்டர்லாம் ஆசைப்படுங்கிறதுலாம் வேறு விஷயம். அவங்களெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தோடு சேர்ந்தவங்கன்னு நீங்கள் எப்படி கணக்கு எடுக்கணும்? ஏறத்தாழ அதே நிலைமை தான் அதிமுகவுக்கும். எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இந்த இப்போ பழனிசாமிக்கும் நான் அதே கேள்விக்கு தாங்க, பழனிசாமி பன்னீர்செல்வத்தையும் நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, அந்த அதிமுக கொடியில் ஒரு தலைவருடைய படம் ஒன்று இருக்குது, அந்த வேலை இப்படி காட்டிக்கிறேன், அந்த தலைவர் யாருன்னு அவங்க ரெண்டு பேர்த்திட்டு கேளுங்க, அவர் கரெக்டாக சொல்கிறாங்களா பார்க்கலாம். அந்த கருப்பு சிவப்பு அந்த கொடியில் இருக்குது, அது என்னத்தை காட்டுது? அந்த கருப்பு எதை காட்டுது, அந்த சிவப்பு என்னத்தை காட்டுது, அந்த நடுமிதலுக்கு உருவம் யாருதுன்னு கேட்டு பாருங்கள். பழனிசாமியை கேளுங்க, அவர் ஏதாவது சொல்கிறாரா கேளுங்க, பன்னீர்செல்வத்தை கேட்டு பாருங்கள் சொல்கிறாரா கேளுங்க. ஒன்றுமே தெரியாதுங்க, இவங்களை பொறுத்தவரை அது ஒரு கம்பெனி.
இப்போ நீங்கள் வந்து நான் கேள்விப்பட்ட அளவில் அவர் காமராஜுங்கிற ஒரு மந்திரி உணவு அமைச்சராக இருந்தாராம். ஆமாம். அவர்கிட்ட வந்து 55 கோடியோ 60 கோடி ரூபாயோ எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் வந்து தேர்தல் சமயத்தில் அவர் வந்து முதல்ல தேர்தல் நின்னபோது அவருடைய சொத்து மதிப்பு வந்து 1 கோடி ரூபான்றாங்க. 55% அவருடைய சொத்து வளர்ந்துருக்குதுங்கிறாங்க. எப்படி வளர்ந்தது? 1 கோடி விட்டார், 55 கோடி சம்பாதிச்சிருக்காரு. கம்பெனி, இன்றைக்கி எலெக்ஷனுங்கிறது கம்பெனி, எலெக்ஷனுங்கிறது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்குனீங்கனாக்கா ஒரு முதல் ஒன்று போட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் அந்த போட்ட முதலுக்கு மேலே பல மடங்கு சம்பாதிக்கலாங்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்றைக்கி கொள்கை பிடிப்போட வந்தவங்கன்னு எடுத்திங்கன்னா யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன் திரா, திமுகவை பற்றி நான் அதே விமர்சனத்தை என்னால் வைக்க முடியும். அவங்க பல பேர்த்துக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, தெரியாமல் இருக்கவங்க தான் இருக்காங்க. கட்சியினுடைய அடிப்படை கொள்கை சமூக நீதி, பிராமண எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புங்கிறதே சமூக நீதியோட ஒப்பிடு, தமிழ் மொழி பாதுகாப்பு, மாநில சுயாட்சி, எங்கள் கவர்மெண்ட்டை நாங்களே ஆண்டுக்கிறோங்கிறத, இதெல்லாம் தான் அடிப்படை கொள்கைகள் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை. அதிமுகவும் இருமொழி கொள்கையில் தானே உறுதியாக இருக்காங்க. இருமொழி ஏதாவது உறுதியாக பேசியிருக்காங்களா? எங்கேயாவது உறுதியாக பேசியிருக்காங்களா? மொழிக் கொள்கை என்னன்னு கேட்டபோது அவங்களுக்கு என்னன்னு பக்கத்தில் இருக்குது, என்னங்க நம்ம மொழிக் கொள்கை, ரெண்டு மொழிங்க, எந்தெந்த மொழிங்க அது அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஓ தமிழும் இருக்குதுங்களா அதில், அது அதை தாங்க அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு வாத பிரதிவாதங்கள் வைக்கல. பழனிசாமி கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, பன்னீர்செல்வத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அவங்களுக்கு பிஸ்னஸ் தெரியும். நல்ல பிஸ்னஸ் மேன், ரெண்டு பேரும் நல்ல பிஸ்னஸ் மேன். அதில் அவருடைய சாமர்த்தியம்னு எடுத்திங்கன்னா நான் பன்னீர்செல்வத்தை தான் நினைக்கிறேன். இவர் இவ்வளோ கூட்டத்தையும் கூட்டிகிட்டு வந்து போராடி அடி வாங்குறாரு. அவர் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு போகிறார். அந்த சாமர்த்தியம் பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார்.